வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 31 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்னும் 2 நாட்களுக்கு இந்த வெப்பம் இருக்கும். நாளை மழைப்பொழிவு தொடங்கி வெப்பத்தை விரட்டும். 3ஆம் தேதியிலிருந்து குறைந்துவிடும். தலைப்புச் செய்தி இது. நேற்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 42.5, அதாவது 107.5 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியது. வேலூரில் 41.5, 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 41.9 டிகிரி செல்சியஸ், அதாவது 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதாவது வட உள் மாவட்டங்களில் உச்சபட்ச வெப்பநிலையும், புதுச்சேரி பரங்கிப்பேட்டையில் கூட, பிச்சாவரத்தில் கூட 40 டிகிரி செல்சியஸ், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட், 104 பிச்சாவரம் கூட, பரங்கிப்பேட்டை கூட, புதுச்சேரி கடலூர் கூட 104 டிகிரி, மதுரை கூட 104. ஆக மதுரைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடலோரப் பகுதி அப்படியே சென்னை வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டித்தான் கொஞ்சம் கம்மி. தென் மாவட்டத்தில் மதுரைக்கு தெற்கையும் மதுரைக்கு மேற்கையும் இந்த பகுதி மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் கொஞ்சம் குறைவு, தவிர கிழக்கு கடலோரமும் கூடுதலாகி இருக்கிறது. இது 2 நாளைக்கு தான். காரணம், தெற்கு காற்று நுழையாத காரணத்தினால, அதாவது டெல்டா மாவட்டங்களில் அதிராமப்பட்டினம் பேதரணை பகுதியில் நுழையக்கூடிய அந்த தெற்கு காற்று, வைகாசி மாதம் வீசக்கூடிய காற்று நுழையாத காரணத்தினால, வடக்கே எந்தவித நிகழ்வும் இல்லாத காரணத்தினால, வங்கக்கடலின் வங்கக்கடலோட மேலடுக்கில் மட்டும்தான் நிகழ்வு இருக்குது. ஒரு நிகழ்வு போணுச்சுன்னா அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வடக்கு வங்கக்கடல் பகுதியிலேயோ, வடகிழக்கு மாநிலங்கள் பகுதியிலேயோ இருந்து கொண்டே இருக்கும். தெற்கு காற்று வைகாசி காற்று நுழையும், இல்லை அது இப்போது இல்லை. இதனால் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் கூட 100 டிகிரியை தாண்டி தான் இருந்தது வெப்பம். இன்றைக்கும் நாளைக்கும் தான், 2ஆம் தேதி ஒரு நாள் இருக்கலாம். June 2ஆம் தேதியோட இந்த வெப்பம் விலகி June 3லிருந்து குளிர்ந்து விடும். குளிர்ந்துனா ரொம்பவளவு குளிர்ச்சியாயிடாது, 100 கீழே வரும். 100-100க்கு கீழே வந்துடும். 100க்கு மேலே இருப்பது 100க்கு கீழே வந்துடும் ஃபாரன்ஹீட்டில். இது ஏன் எப்படி வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலோரத்தில் வர இருக்கிறது. கேரளாவில் நேற்றைக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கே அறிவிக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அறிவித்து விட்டது. மே 30 நேற்றைக்கே தென்மேற்கு பருவமழை கேரளாவில், ஒட்டுமொத்த கேரளாவிலேயே தொடங்கிவிட்டது. ஒற்றே மொத்தம் கிட்டத்தட்ட நேற்றே 75% கேரளாவோட பரப்பில் தொடங்கிடுச்சு. இன்றைக்கு மீதம் இருக்கக்கூடிய பரப்பில் தொடங்கினோம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தீவிரம் இல்லை. காற்று தான் திசை மாறி இருக்கு, நிகழ்வு தீவிரம் இல்லை. இருந்தாலும் வரக்கூடிய அந்த மேற்கு காற்றும், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கீழடுக்கு இறங்கி, அதுவும் கிழக்கு காற்றையும் தமிழ்நாட்டில் நாளை மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறது. இன்றைக்கே நேற்றைக்கே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு, கர்நாடக எல்லையோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. அதே போல் நேற்றைக்கு ஆற்காடு பகுதியில் கூட மழைப்பொழிவு லேசாக இருந்திருக்கும் இடிமழை. இப்படி மழைப்பிடிப்பு ஆந்திர கர்நாடக எல்லை பகுதியில் நேற்றைக்கு தொடங்கும் ஒரு இரு இடங்களிலே தொடங்கிவிட்டது. இன்றைக்கும் அதே போல் ஒரு இரு இடங்களுக்கு சற்று கூடுதலாக ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் நாளை தான் மழையே. நாளை அனைத்து உள் மாவட்டங்கள், கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும், திருவள்ளூர் கிடையாது, திருவள்ளூருக்கு மேற்கிறக்கூடிய மாவட்டங்கள், திருத்தணியிலேருந்து மங்களூர் வரைக்கும் உள்ள பகுதி, அதே போல் ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் நாளை நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது நாளையே. ஆனால் இடி மழைப்பொழிவு தான். தென்மேற்கு பருவமழை என்பது கேரளா கர்நாடகா, தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலையும்
அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்கும், வலுவாக இருக்கும் பொழுது கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் சாரல் வரும், ஆனால் இன்னும் வலு பெறவில்லை. பருவ காற்றும் பருவ சாரலும் தொடங்கியிருக்கிறது, கேரளாவில் மழையும் தொடங்கியிருக்கிறது. ஆனால் வலு இல்லாத ஒரு நிகழ்வு காரணமாக, ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக தான் தொடங்கியிருக்கு. ஆகவே இந்த மழை தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன மழைக்கு சாதகம். வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாக இடி மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை காற்று, தென்மேற்கு பருவ காற்று வருகை காரணமாக அதில் இருக்கக்கூடிய காற்று லேசை ஈரத்தில் காற்றில் கூடிய ஈரம் லேசாகி மேலெழுந்து கிழக்கு காற்று எதிர்ப்பை சந்தித்து உள் மாவட்டங்களிலே நாளை ஜூன் 1ஆம் தேதி ஆங்காங்கே மழை பிடிப்பை தொடக்கும். இதில் வங்கக்கடலோரம் 1ஆம் தேதி நேற்றைக்கு அருகில் எதிர்பார்த்திருந்தோம், 1ஆம் தேதிக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் குறைந்த பரப்பில் இருக்கும், கோடியக்கரை முனைக்கெல்லாம் 2ஆம் தேதி தான் வாய்ப்பு இருக்குது. 1ஆம் தேதி வரலாம், அதுக்காக இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைய மாலை அறிக்கையிலையும் நாளை காலை அறிக்கையிலையும் அதை துல்லியமாக அறிவிக்கிறேன். ஆனால் டெல்டா கடலோரம் கோடியக்கரை முனை வரைக்கும், அதேபோல் தென் மாவட்ட கடலோரம் ராமேஸ்வரம் முனை வரைக்கும், தனுஷ்கோடி வரைக்கும், அதேபோல் வட கடலோரம் திருவள்ளூர் பழவேற்காடு முனை வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் நாள் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4-5 சற்று வடக்கே விலகி இருந்தாலும் வளிமண்டல சுழற்சி, மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி 5, 6, 7 தேதிகளிலே வந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது. ஆக ஜூன் முதல் வாரத்தில் அடுத்தடுத்த 2 வளிமண்டல சுழற்சிகள் தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்து, தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தால் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பக்கூடிய அந்த அமைப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி நாளை உள் மாவட்டங்கள், 2ஆம் தேதி பாலக்காட்டு கணவாய் உட்பட வங்கக்கடல் ஓரம் உட்பட 2ஆம் தேதி ஒதுக்கி ஒதுக்கித்தான், ஒதுக்கும் இடத்துல அடுத்தடுத்த நாள் இருக்கும். 1ஆம் தேதி கொஞ்சம் தீவிரமாகும், 2ஆம் தேதி நல்ல ஒரு தீவிரமாக இருக்கும், 3ஆம் தேதி ஆந்திர கர்நாடக பகுதிகளுக்குள் போய் மழை பொழிந்து கொண்டிருக்கும், 4ஆம் தேதியும் அங்கே தான் இருக்கும், 5ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி காரணமாக மேலும் ஒரு வலுவான மழைப்பொழிவை, பரவலான மழைப்பொழிவை 5, 6, 7 தேதிகளில் மீண்டும் வந்து அடுத்த காற்று சுழற்சி கொடுக்க போகிறது. ஆக காற்று சுழற்சியால் என்ன பயன்னா, இடிமழை பொழிவை மாலை இரவிலே, நள்ளிரவிலே, அதிகாலையிலே தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களிலே ஜூன் 1, 2, 3, 4 கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், 5, 6, 7 மீண்டும் தமிழ்நாட்டு அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மழை பொழிவு கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு, ஒதுக்கி ஒதுக்கித்தான் மழை பொழியும், பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்கும், அருகருகே குறைவான மழை இருக்கும், அருகருகே ஒதுக்கி இருக்கும், ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல 1ஆம் தேதி ஒதுக்கி இருக்க இடத்துல 2ஆம் தேதி பொழியும், 2ஆம் தேதிக்கு அப்புறம் 5, 6, 7ஆம் தேதி தான் தெரியுது. கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி மழை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் இருக்கலாம், ஆனால் 1ஆம் தேதியை விட 2ஆம் தேதி தான் பரவலாக இருக்கும். 2ஆம் தேதி வரை இந்து சுற்றின் மழை பொழிவு இருக்கும், அடுத்த சுற்றின் மழை பொழிவிற்கு 5, 6, 7 தேதிகளில் 6ஆம் தேதியை மையமாக வைத்தும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்தும் மாறுதல் அறிந்தும் பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மாவட்டங்களுக்குமான பரவலான மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் கடலோர காற்று பகுதிக்கும் 2ஆம் தேதி ஒதுக்கி ஒதுக்கி, ஒன்றே கிடைக்கும், 2ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பு அதில் ஒதுக்கினாலும் 5, 6, 7 தேதிகளிலே இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்யுங்கள். நன்றி.